ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இமானுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இடையில் ஒரு சர்ச்சை வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அயலான் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதுதான் ஒரு பரபரப்பான டாக்கிங்காக வந்துருந்துச்சு. ஒரு சைடு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இமான் போய் சொல்கிறாரு, இன்னொரு சைடு சிவகார்த்திகேயன் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய வந்து என்ன அப்படின்னா வந்து கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே தான் வந்துருந்துச்சு. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இமான் அதாவது எனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாரு சிவகார்த்திகேயன் அப்படின்னு வந்து சொன்னார் இல்லையா. ஸோ சிவகார்த்திகேயன் அப்படி என்ன தான் பண்ணார், ஏன் சிவகார்த்திகேயன் மேலே அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்றத விட சிவகார்த்திகேயன் வாயிலிருந்தே பல நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையோ ஒரு சம்திங் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பேசின அந்த இது தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டி இமான் அவங்க ஃபேமிலியோட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். ஸோ அண்ணனை வந்து அண்ணன் கூப்பிடுவேன், அவங்க அவங்களோட மிஸ்ஸஸை வந்து ஒய் அதாவது அண்ணி அப்படின்னு வந்து நான் வந்து கூப்பிடுவேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு கால் பண்ணுறனோ இல்லையோ அன்னிக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். குழந்தனாரே என்ன இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ எல்லாருமே என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை நாசமாக்கிட்டேடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து அவருக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு வந்து வர்றாங்க. ஸோ இவர் இந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தனால தான் டீமான் அந்த மாதிரி நினைக்கிறாரோ, மேபி சிவகார்த்திகேயன் மேலே தப்பு இல்லை அப்படின்னாலும் டீமான் சொல்கிறதுக்கான ரீசன் இதுதானோ அப்படின்ற மாதிரியும் எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்காங்க அப்படின்றதும் இந்த ஒரு பேட்டியிலேருந்து வந்து தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை பை. உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கு கனகராஜ்.